என்னது இந்த பக்கெட்டுக்குள்ள நிறைய மீன் இருக்கா? என்னடா எங்க கணக்குலாம் மீன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கீங்களா? ஆனா அந்த பக்கெட்டுக்குள்ள நிறைய மீன் இருக்கா, ஜூம் பண்ணி காமிக்க நீங்களே பாருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நிறைய மீன்குட்டி நம்மள்கிட்ட ஹேச் ஆகிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமிராசி சிச்சிலோட குட்டி தான். நான் வந்து அந்த எக்கை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சு ஹேச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் சரியான ஹாப்பினஸ் ப்ரைஸ் எல்லாமே ஹேச் ஆகிட்டு, இந்த மீன்குட்டி எல்லாத்தோட உடம்புலையுமே அந்த மஞ்சள் கலரில் ஒரு சின்ன டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து அதோட எக்ஸாக்ட் அது அப்சர்வ் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 days கிட்ட ஆகும். அந்த 3 days அப்சர்வ் ஆகி முடிக்கிற வர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தரையிலே தான் இப்படி நவுண்டுக்கிட்டே இருக்கும். இந்த மீன்குட்டியோட உடம்புல பிளாக் கலரில் 2 dots இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மீன்குட்டியோட ஐஸ் தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மிச்சம் அந்த வெள்ளை கலரில் எக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹேச் ஆகாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபர்டைலான எக்ஸ். மீன்குட்டியெல்லாம் உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. எத்தனை மீன்குட்டியை நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.